அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சலீம் கிரி. இழப்புகளை ஈடு செய்ய முடியாத இழப்புகள் எல்லாம் அதிகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த தருவாயில் பட்டாசு கடைகள் மூலமாக ஏற்படுகின்ற மாபெரும் இழப்புகளை தமிழக அரசு தடுத்து நிறுத்த வேண்டும். அந்த வகையில் பொதுமக்கள் அதிகமாக இருக்கின்ற இடங்களில் இந்த பட்டாசு கடைகளுக்கு அனுமதி தரக்கூடாது. அது எங்கேயாவது பொதுவான இடத்துல இருக்கும்படி உறுதி செய்ய வேண்டும். அதே போல் இப்போ சங்கராபுரத்தில் நடந்த இந்த பட்டாசு கடை வெடி விபத்தில் எனது ஆறுயிர் நண்பர் பாட்டாளி மக்கள் கட்சியின் அங்கமாக இருக்கின்ற அண்ணனின் தந்தை அவர்கள் இறப்பு செய்தி மிகவும் வேதனை அளிக்கின்றது. இது வருட வருடம் இது பொது ஒரு மூலையில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. தமிழக அரசு இறந்த அந்த குடும்பத்திற்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் உள்ள ஒட்டுமொத்த பட்டாசு கடைகள் மக்கள் பொதுமக்கள் கூடுகின்ற அதிக ஊருக்கு மத்தியிலையும் கடைகளுக்கு மத்தியிலையும் அந்த பட்டாசு கடைகள் இருப்பதை அகற்றி ஒதுக்குப்புறமான இடங்களில் அந்த பட்டாசுகளை விற்பனை செய்யும் வழிவகை செய்ய வேண்டும். மாவட்டந்தோறும் சரி, இல்லை ஊரில் கிராமத்துலேயும் சரி, இந்த இழப்பெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கொடுமையாக இருக்குது. அண்ணனுடைய தந்தை பார்த்திங்கன்னா டீ சாப்பிட தான் அங்கே போயிருக்காரு. எங்கேயோ வெடித்து அது டீ கடை வரைக்கும் பாதிச்சிருக்குன்னா, இன்னும் அந்த சங்கராபுரத்துடைய அந்த வெடி விபத்து மரணம் பார்த்திங்கன்னா அதிகமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். குறைஞ்ச அளவில் இருக்காது அப்படின்றது தான் என்னுடைய எண்ணம். தமிழக அரசுக்கு ஒரு வேண்டுகோளாக வைக்கின்றேன், தயவு கூர்ந்து, அதாவது ஊருக்குள்ளே கடை வைக்கிறது, பெரிய பெரிய கடைங்கெல்லாம் வைக்கிறாங்க, அதுக்கெல்லாம் அனுமதி தராமல் அவங்களை வந்து விற்பனைக்கு வந்து பொதுவான ஒரு இடம், நல்ல ஒரு விசாரமான இடத்துல கடை வச்சு அவங்க அந்த வியாபாரத்தை பண்ணுற வழிவகையை செய்ய வேண்டும். குறிப்பாக உரிமம் இல்லாத கடைகள் நிறையா செயல்பட்டு கொண்டு இருக்கின்றது. அதை தமிழக அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் என்று இந்த நேரலை வாயிலாக கேட்டுக்கொள்கின்றேன். முன்னாருடைய தந்தையின் இழப்பு மிக கொடுமையானது தான். அவருக்கு எப்படி ஆறுதல் சொல்வது என்று தெரியவில்லை. சங்கராபுரத்துடைய அந்த வெடி விபத்து மிகவும் வேதனையும் வருத்தத்துக்கும் உரிய. தமிழக அரசு இறந்தவர்கள் குடும்பத்திற்கு கண்டிப்பாக இழப்பீடு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கின்றேன். எந்தெந்த மரணத்துக்கோ வந்து இழப்பீடு தருகின்ற அரசாங்கம், இது நாள் வரை இத்தனை மணி நேரம் ஆயிடுச்சு, கள்ளக்குறிச்சிக்கு போய் சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் பார்த்தாங்க அந்த வெடி விபத்து, ஆனால் செய்தியாளர்கள் சந்திப்பில் இது சம்மந்தமாக எதுவுமே பேசலை. தமிழக அரசு பார்த்திங்கன்னா இதுக்கு கண்டிப்பாக வந்து செய்யுங்க ஐயா, அவ்வளோதான் சொல்ல முடியும். இந்த உங்களுடைய இந்த இழப்பீடு வந்து அந்த உயிரை திருப்பி தராது. இருந்தாலும் வீடு இல்லா உயிர் சென்று விட்டது. ஒரு சிலர்கள் செய்யும் தவறுகளால் பொதுமக்களும் இதில் பாதிக்கப்படுவது கொடுமையான ஒரு விஷயம். கண்டிப்பாக தமிழக அரசு இதற்கு ஒரு இரங்கல் செய்தி கூட சொல்லாதது, செய்தி ஊடகங்களில் அதிகமாக இது பேசப்படாதது ரொம்ப வருத்தமாக இருக்குது. தயவு கூர்ந்து ஒரு விழிப்புணர்வு கொடுங்க இந்த பட்டாசு கடைகள் உரிமையாளர்களுக்கெல்லாம். இப்போது நம் மட்டும்தான் ஆறுதல் கூற முடியும். அதுவும் குறிப்பாக சங்கராபுரத்தில் எத்தனை பேர் இறந்தார்களோ அத்தனை பேர்களுடைய குடும்பத்தாருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதுபோல் நடக்கக்கூடாது, நடந்துடுச்சு. அரசு இனிமேலாவது இது போன்ற வெடி விபத்துக்கள் நடக்காமல் இருக்க தடுப்பு நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று பணிவான ஒரு வேண்டுகோளை வைத்து
இந்த நேரலையை சந்தித்துக் கொள்கின்றேன். உங்களிடமிருந்து இழப்பீடு எதிர்பார்ப்பதற்கு முன்பு தமிழக முதல்வர் அவர்கள் ஒரு ஆறுதல் அந்த வருத்தத்தை கூட தெரிவிக்காமல் இருப்பது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சென்னையில் மதுரையில் திருச்சியில் நடந்தாலும் விபத்து என்று பேசக்கூடிய ஊடகமாக மாறிவிட்டது. மாநகரங்களில் நடக்கின்றது மட்டும்தான் விபத்து என்று செய்தி ஊடகங்கள் கடந்து அதை முக்கியத்துவம் கொடுக்கின்றது. இங்கே இருக்கிற இந்த சங்கராபுரத்தில் இவ்வளோ பெரிய வெடி விபத்து, கான்பூரை பதற வைக்கின்ற வெடி விபத்து, இதை செய்தி ஊடகங்கள் தயவு செய்து ஒளிபரப்ப வேண்டும், மக்களிடையே விழிப்புணர்வு வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நேரலை. தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும், அந்த குடும்பத்தார்களுக்கு இழப்பீடு தரும் என்ற நம்பிக்கையில் உங்களிடம் இருந்து விடைபெறுகின்றேன். நான் உங்கள் சலிம்குரு. நன்றி, வணக்கம்.